சாப்பிட்றதை தாண்டி நமக்கு பல விதங்களில் யூஸ் ஆகக்கூடிய ஒரு பழம் எதுனா திஸ் லெமன் தான். திருஷ்டி சுற்றி போடுறதுக்கு, கடவுளை கும்பிடுறதுக்கு, சூனியம் வைக்கிறதுக்கு, சூனியம் எடுக்கிறதுக்குன்னு பாசிட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்குது இந்த லெமன். எவ்வளோ பெரிய அப்பட்டகராக இருந்தாலும் சரி, அவனை ஆட்டங்கான வைக்கணும்னா தம்மா தொண்டி எலுமிச்ச போதும். ஆனால் உண்மையிலேயே இந்த எலுமிச்சத்துக்கு இவ்வளோ பவர் இருக்கா? இந்த எலுமிச்சைங்கிறது நம்ம நாட்டு பழம் தானா இல்லை வெளியிலேருந்து எங்கேயாவது வந்துச்சா? எலுமிச்சையை நம்ம எப்பத்துலேருந்து இப்படி பயன்படுத்த ஆரம்பித்தோம், அதை தாண்டி எலுமிச்சையை எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி எலுமிச்சையுடைய வரலாறை புளிஞ்சு பார்த்துருவோம். வாங்க. எப்படியாவது இந்த வீடியோவுக்கு 100,000 லைக் வர வச்சிருக்கேன். இப்படி ஏகப்பட்ட ஐட்டத்துக்கு இந்த எலுமிச்சை பயன்படுது இல்லைங்க. ஜான் அப்படியே ஜூஸ் போட்டு எடுத்துட்டாங்க. ஒரு அதிகாரி எப்படி டீல் பண்ணுவோம் தெரியாது. பேயை கண்டுபிடிக்கிறதுக்குலாம் எலுமிச்சத்தை பயன்படுத்துகிறாங்க. அது மட்டுமா, எலுமிச்சைங்கிறத வச்சு தான் வண்டி ஓடுதுங்கிற அளவுக்கு போய்கிட்டு இருக்காங்க. எலுமிச்சம்பளம் இருக்கு, எலுமிச்சம்பளம், எலுமிச்சம்பளம். இப்படி இந்த விஷயத்துக்கு பயன்படுத்துறத விட சாப்பிட்றதுலே சம்பந்தம் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் எலுமிச்சையை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோங்க. சிக்கன் கபாபுக்கு எலுமிச்சையை தருவாங்க மேலே புளிஞ்சு சாப்பிடணும்னு. ஆனால் உண்மையிலே அப்படி புளிஞ்சு தான் சாப்பிடணுமான்னு தெரியாது. பாவக்காய் ஜூஸுக்கு ஸ்டைலாக இருக்கட்டும்னு எலுமிச்சையை வெட்டி சொருகி வைப்பாங்க. அது எதுக்கு வைக்கிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, குடிக்கிற நமக்கும் தெரியாது. ஏன், சில பேருக்கு சரக்கடிக்கும் போது சைட் டிஷ்ஷாக எலுமிச்சம்தான் இருக்கும், ஊறுகாயில் வெறும் எலுமிச்சம். அந்த எலுமிச்சத்தை சாப்பிட்டா தான் அவங்களுக்கு அந்த சரக்கு அடித்த மாதிரியே இருக்கும். யாருக்கு யாருக்கும் இப்படி மிச்சம் இல்லாமல் எல்லா விஷயத்துலேயுமே எலுமிச்சத்தை நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்படி லாரி டயர்லேருந்து கோபுரத்தோட உச்சி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த எலுமிச்சையுடைய வரலாறுங்கிறதுல ஏகப்பட்ட குழப்பம் இருக்குது. அந்த இடியாப்ப சிக்கலை ஒன்று ஒன்றா பிரித்து பார்க்கணுன்னா நாம் முதல்ல எலுமிச்சையை புரிஞ்சிக்கணும். எலுமிச்சை அப்படின்னு நம்ம பொத்தாம் பொதுவாக அழைக்கக்கூடிய வழக்கத்தில் இருந்தாலும் இங்கிலீஷ் அதை வெவ்வேறாக வகைப்படுத்துது. அதாவது லெமனுங்கிறது வேற, லைமுங்கிறது வேற, சிட்ரான் அப்படிங்கிறது வேற. இந்த மூணுமே சிட்ரஸ் அப்படிங்கிற ஒரு பேரினத்துக்கு கீழே வகைப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த சிட்ரஸை நம்ம தமிழில் கிச்சிலி அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிட்ரஸ் பேரினத்துக்கு கீழே இந்த மூணு பழங்கள் மட்டும் இல்லை, ஆரஞ்சு, கிரேப்பு, சாத்துக்குடி இது எல்லாமே இதுக்கு கீழே தான் வகைப்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி தமிழில் பொதுவாக நம்ம எலுமிச்சை அப்படின்னு சொன்னாலும் இந்த சிட்ரானை தவிர்த்து லெமனுக்கும் லைமுக்கும் வித்தியாசப்படுத்தின தமிழ் பெயர்கள் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது லெமனை நம்ம எலுமிச்சை பழம்னு சொல்லுவோம், அதுவே லைமை நாம் தேசி பழம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம லெமன் ஜூஸுக்கு லைம் ஜூஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குறோம்ல, ஆக்சுவலாக அப்படி கேட்கக்கூடாது. லெமன் ஜூஸுங்கிறது வேறு, லைம் ஜூஸுங்கிறது வேறு. இது எப்படி வெவ்வேறாக வித்தியாசப்படுது அப்படின்னா அதோடைய சுவை, அதோடைய வடிவம், அதில் இருக்கக்கூடிய விதைகள் இது எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு தான் இது வகைப்படுத்தப்பட்டிருக்கு. 2020 ஐநா வெளியிட்ட ஒரு ஆய்வறிக்கையில் உலகம் முழுக்க இந்த சிட்ரஸ் பழங்களுடைய உற்பத்தி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வகைப்படுத்தப்பட்டிருக்கு. அதில் 71,887,000 டன் அளவுக்கான சிட்ரஸ் பழங்கள் ஆசியாவில் இருந்து மட்டுமே உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. அதில் இந்தியாவில் இருந்து மட்டுமே 13,314,000 டன் அளவுக்கான சிட்ரஸ் பழங்கள் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. இதில் எலுமிச்சை வகையான பழங்கள் எவ்வளோ உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா 9,152,000 டன் அளவுக்கான எலுமிச்சை ரக பழங்கள்ங்கிறது ஆசியாவில் இருந்து மட்டுமே உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. அதில் இந்தியாவுடைய பங்கு பார்த்திங்கன்னா 5,000 டன்னுக்கு மேலே இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சிட்ரஸ் பழங்கள் அப்படிங்கிறதே நிறைய இருக்குது, அதில் எலுமிச்சை வகையான பழங்கள்ங்கிறதே ஏகப்பட்டது இருக்குது, அதோடைய உற்பத்தியெல்லாம் இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு எவ்வளோ குழப்பம் இருக்குது. இந்த குழப்பங்கிறது எலுமிச்சையுடைய வரலாறு முழுக்கவுமே படிஞ்சிருக்கு. இப்படி எலுமிச்சையுடைய பெயர்களில் அதோடைய வகைப்பாடுகளில் இவ்வளவு குளறுபடிகள் இருக்கிறதுனால அதோடைய வரலாறு முழுக்க எந்த பழத்தை குறிப்பிட்டு சொல்கிறாங்க, அது சிட்ரானா இல்லை லெமனா லைமா அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் எலுமிச்சையுடைய வரலாறை நம்மளால் துல்லியமாக கணக்கிட முடியல. ஆனால் இந்த சிட்ரஸ் பழங்களுடைய மூதாதையர் குடும்பங்கிறது எப்போ தொடங்கியிருக்கும் அப்படிங்கிறத உறுதிய ஆராய்ச்சியாளர்கள் 20 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஈஸ்ட் ஏஷியன் பகுதியில் தான் அந்த மரம்ங்கிறது உற்பத்தி ஆயிருக்கும் அப்படிங்கிறத கணிச்சிருக்காங்க. இந்த ஈஸ்ட் ஏஷியா பகுதியிலையும் ரொம்ப துல்லியமாக சொல்லணும்னா இந்தியாவுடைய வடகிழக்கு பகுதியான நேபாள், பர்மா மாதிரியான இடங்களில் தான் முதல்ல இந்த சிட்ரஸுடைய மூதாதையர் மரம்ங்கிறது உருவாகியிருக்கும். அதில் இருந்து பரிணமித்து வளர்ந்தது தான் இவ்வளவு பழ வகைகள் அப்படிங்கிறத
உறுதி செஞ்சுருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற இந்தியாவுடைய வடகிழக்கு பகுதியில் தான் முதல் முதல்ல இந்த மரம் தோன்றியிருக்கு. அப்படின்னாலும் இந்திய தீபகற்பம் முழுக்கவுமே இந்த பழங்களுடைய பயன்பாடுங்கிறது பெருமளவுக்கு இருந்திருக்கு. வெவ்வேறு வெரைட்டிஸில் இருக்கக்கூடிய இந்த பழங்களை அதிகமாக இந்திய தீபகற்பத்தில் வாழ்ந்த மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு பரவி படர்ந்திருந்ததுன்னா கிமு 2000 முந்தின காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு கருதப்படக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகத்துடைய அகழ்வாராய்ச்சியில் ஒரு பெண்டன்ட் ஒன்று கிடச்சிருக்கு. அந்த பெண்டன்ட்டில் எலுமிச்சை மரத்துடைய இலை வடிவங்கிறது பொறிக்கப்பட்டிருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது எலுமிச்சை மரம் சார்ந்த பயன்பாடுங்கிறது அப்போத்தில் இருந்தே இல்லை அதுக்கு முற்பட்ட காலத்தில் இருந்தே எங்கள் பயன்பாட்டில் இருந்திருக்கு. இந்தியாவுடைய பண்டைய ஆயுர்வேத சித்த மருத்துவ குறிப்புகளில் கூட லெமன் பற்றிய குறிப்புகள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. அதோடைய மருத்துவ குணங்கள் பற்றிய கருத்துகள் அப்படிங்கிறது அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது லெமனை குறிக்குதா அதை லைமை குறிக்குதா அப்படிங்கிறத நம்மளால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியல. உதாரணத்துக்கு சொல்லணும், இந்தியாவுடைய மிக பழமையான மருத்துவ நூல்களில் ஒன்றா கருதப்படக்கூடிய சாரக சம்ஹிதாவில் ராகா அப்படிங்கிற ஒரு ஜூஸ் பற்றிய குறிப்புகள் வருது. அது இந்த லைமோ இல்லை லெமனையோ பயன்படுத்தி உருவாக்கின ஒன்றா இருக்குது. ஆனால் அது எதுங்கிறது தான் நமக்கு தெளிவாக தெரியாமல் இருக்குது. அதுக்கப்புறம் 14 மேலே ஐரோப்பியர்களுடைய வருகை இங்கே அதிகமானப்போ தமிழ்நாட்டில் பெருமளவுக்கு எலுமிச்சைங்கிறது சாகுபடி செய்யப்பட்டிருக்கு. அதை மக்கள் அதிகமான அளவுக்கு பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற குறிப்பெல்லாம் நமக்கு கிடைக்குது. ஆனால் அதுலேயும் அது லெமனா லைமான்னு நம்மளால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியல. சொல்லப்போனால் அந்த லைமோ இல்லை லெமனையோ பயன்படுத்தி இங்கே ஒரு சரக்கு ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற குறிப்பு நமக்கு கிடைக்குது. அந்த சரக்கு தான் அதுக்கப்புறமா வடக்கு பக்கமாக போய் நிம்பு பாணின்னு மாறியிருக்கு. இந்த குழப்பங்கிறது நமக்கு சங்கப்பாடலில் இருந்தே இருக்குது. அதாவது சங்க காலத்துக்கு முற்பட்ட காலத்தில் இருந்தே நாம் இந்த எலுமிச்சையை பயன்படுத்திட்டு இருந்திருக்கோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கிளாசிஃபிகேஷன் அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது அது லெமனா இல்லை லைமானு நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. உதாரணத்துக்கு சொல்லணும்னா சங்க பாடல்களில் குருந்து அப்படிங்கிற ஒரு பழம்ங்கிறது குறிக்கப்படுது. இந்த குருந்து அப்படிங்கிறது கிச்சிலி பழ வகை. இது லைமுக்குள்ளே வரும். ஆனால் அதே சமயத்தில் இதை தமிழில் எப்படி வகைப்படுத்துகிறோன்னா காட்டு எலுமிச்சை பழம் அப்படின்னு தான் அதை வகைப்படுத்துகிறோம். சரி, சங்க பாடல்களில் எலுமிச்சை பழத்தை பற்றிய வேறு ஏதாவது குறிப்புகள் கிடைக்குதா அப்படின்னு தேடணுன்னா அகனானூரில் ஒரு பாடல் வருது. இந்த பாட்டில் மீனவர்கள் கடலுக்கு போயிட்டு திரும்பி வந்ததுக்கப்புறமா குடித்து வெறித்து மறுபடியும் கடலுக்கு போகிறதையே மறந்து விழுந்து கிடந்தப்போ அவங்கள பார்த்து அவங்களுடைய மனைவிமார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பிரம்பின் புளி சுவையுள்ள ஒரு பழத்தை எடுத்து அதை வெறும் சோறில் புழிஞ்சு பிசைஞ்சு அதை கணவன்மார்களுக்கு கொடுத்து அவங்களுடைய போதையை தெளிய வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல் வருது. இதில் பிரம்பு மாதிரியான ஒரு செடியுடைய புளிப்பு சுவை உள்ள ஒரு பழம்னு தான் அது குறிக்கதே தவிர என்ன பழம்னு நமக்கு அது தெளிவாக சொல்லலை. அது எலுமிச்சையாகவும் இருக்கலாம் இல்லை தேசி பழமாகவும் இருக்கலாம், அதாவது லெமனாகவும் இருக்கலாம் இல்லை லைமாகவும் இருக்கலாம். இந்திய நிலப்பரப்பில் லெமன் லைமை வச்சு ஒரு குழப்பம் இருக்குன்னா உலக நிலப்பரப்பில் சிட்ரானா இல்லை லெமனா லைமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்கிறது நமக்கு இருக்குது. அந்த குழப்பத்தில் ரொம்ப தொன்மையான காலத்தில் பதிவு செய்யப்பட்ட வரலாற்று சுவடுகள்ங்கிறது சிட்ரான் பழத்தை தான் குறிக்கிற விதமாக இருக்கும். அந்த பழத்திலிருந்து பிரிஞ்சு வந்தது தான் இந்த லெமன் லைமுங்கிறதுனால முதல்ல மனிதர்கள் அதை பற்றிய குறிப்புகளை தான் நமக்கு தந்திருப்பாங்க அப்படின்னு பொதுவாக எடுத்துக்கிறாங்க. கிழக்காசிய பகுதியில் உருவான இந்த சிட்ரஸ் பழம்ங்கிறது எப்படியோ பயணித்து பண்டைய மீடியா அப்படிங்கிற ஒரு நகரத்துக்கு போய் சேர்ந்துருக்கு. இந்த மீடியாங்கிற அந்த நகரம்ங்கிறது இப்போதைய ஈரானை குறிக்கும். இது எப்படி இவ்வளோ தூரம் பயணித்தது, நாடோடிகள் மூலமாக பயணித்ததா இல்லை வணிகர்கள் மூலமாக பயணித்ததா அப்படிங்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியல. ஆனால் வந்து சேர்ந்தது அப்படிங்கிறது தான் உலக வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய ஒன்று. அப்படி மீடியாவில் போய் சேர்ந்த உடனே அங்கே இது ரொம்ப பல்கி பெருகி வளர ஆரம்பிச்சது. இது மீடியாங்கிற அந்த நகரத்துக்கே அடையாளமான ஒரு பழமாக உருமாறுச்சு. அது எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா அந்த இடத்துலேருந்து கிரேக்கத்துக்கு இந்த பழம் பயணித்தப்போ கிரேக்கர்கள் இதுக்கு வச்ச செல்லப்பேரே மீடியன் ஆப்பிள் அப்படிங்கிறது தான். அதாவது மீடியா அப்படிங்கிற நகரத்துலேருந்து அந்த ஆப்பிள் இது அப்படிங்கிற மாதிரி தான் அதுக்கு அந்த பேரே வச்சாங்க. அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் இந்திய நிலப்பரப்பை நோக்கி படையெடுத்துட்டு திரும்ப போனப்போ அவருடைய படை வீரர்கள் இந்திய நிலப்பரப்பில் வளர்ந்துக்கிட்டு இருந்த இந்த லைம் லெமன் மாதிரியான மற்ற சிட்ரஸ் பழங்களையும் கூடவே எடுத்துகிட்டு போனாங்க. அதுவும் கிரேக்கத்தில் வளர்ந்துச்சு அப்படிங்கிற குறிப்புகள் நமக்கு கிடைக்குது. கிரேக்கர்கள் முதல்ல இந்த சிட்ரஸ் பழத்தை என்ன பேர் சொல்லி கூப்பிட்டாங்கன்னா கிட்ரியான் அப்படிங்கிற பேரை சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. இந்த கிட்ரியான் அப்படிங்கிற இந்த கிரேக்க சொல்லிலிருந்து தான் இந்த பழங்களை எல்லாம் உள்ளடக்கிய சிட்ரஸுங்கிற ஜீனாலஜி பேரே உருவாச்சு. இந்த பழங்களை உணவாக சாப்பிட்றதை விட மருந்தாக தான் கிரேக்கர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த பழங்களுடைய முதல் குறிப்புங்கிறது தாவரவியலுடைய தந்தைன்னு கொண்டாடப்படக்கூடிய கிரேக்க தத்துவ ஞானி தியோஃப்ராஸ்டஸுடைய குறிப்புகள்லேருந்து தான் நமக்கு முதல்ல கிடைக்குது. அதே மாதிரி பிளைனித எல்டரும் இதே மாதிரியான பழங்களை பற்றிய குறிப்புகளை நமக்கு தர்றாரு. அதிலிருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்க முடியுதுன்னா இது அதிகமாக மருந்தாக தான் பயன்படுத்தியிருக்காங்க.
பாம்பு கடிக்கு, தேள் கடிக்கலாம், இது நல்ல மருந்தாக இருக்கும் அப்படிங்கிற குறிப்புகளை தான் தராங்க. அதுக்கப்புறமா இந்த பழத்துடைய வாசம்ங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்றா மாதிரி இருக்குது. இந்த பழங்கள்லேருந்து வாசனை எண்ணெய்களை உருவாக்கி அதை உடம்பு ஃபுல்லாக தடவிட்டு தெரிஞ்சிருக்காங்க. இது ரோமானியர்களுடைய காலம் வரைக்குமே தொடர்ந்துருக்கு. ரோமானியர்கள் இந்த பழங்கள்லேருந்து உருவாக்கின வாசனை எண்ணெய்கள் தான் காதலுக்கான வாசனை அப்படின்னு கொண்டாடியிருக்காங்க. அதுலேயும் இந்த பழங்கள்லேருந்து எண்ணெயை ரொம்ப சாதாரணமாக அவங்க உருவாக்கலை, அதுக்குன்னு ரொம்ப ப்ரெசைஸாக வேலை பார்த்து உருவாக்கியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட சிற்றான் பழம் அந்த மரத்திலே இருக்கும்போதே டெய்லி 40 நாளைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் 3 வேளைக்கு காட்டன் துணியை எடுத்து அதில் சாதாரண எண்ணெயை மூக்கி அந்த பழத்தில் வந்து சுற்றிக்கிட்டே வரணுமா. 40 நாளைக்கு அப்புறமா அந்த பழத்துலேருந்து வாசனை எண்ணெயை தயாரித்து உருவாக்கினா அது இன்னும் தரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ப்ராசஸ்லாம் உருவாக்கியிருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய ஒன்றாக அது இருந்ததால் இதிலிருந்து உருவாக்கப்பட்ட அந்த வாசனை எண்ணெய்கள்லாம் தங்கத்துக்கு ஈடான அளவுக்கு மதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் யூதர்கள் மத்தியில் சிற்றான் பழங்களுக்கு மிகப்பெரிய மரியாதைங்கிறது உருவாகியிருக்கு. அவங்க அதை ரொம்ப புனிதத்தன்மையான ஒரு பழமாக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுடைய சுக்கத் பண்டிகையிலலாம் மிக முக்கியமான ஒன்றா இந்த சிற்றான் பழங்களை தான் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறமா அது லெமனாக மாறி இருக்குது. யூதர்கள் வெறும் பண்டிகையோட மட்டும் இந்த பழத்தை அசோசியேட் பண்ணிக்கல, அதை வச்சு இன்னும் ஏகப்பட்ட நம்பிக்கைகளையும் அவங்க உருவாக்கிக்கிட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா கர்ப்பிணி பெண்கள் இந்த பழத்துடைய சாறை எடுத்து சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைகள் ரொம்ப அறிவுள்ள குழந்தைகளாக பிறக்கும் அப்படிங்கிற நம்பிக்கைகள்லாம் அவங்கக்கிட்ட இருந்துச்சு. யூதர்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு பழமாக இருந்ததுனால எங்கெல்லாம் அவங்க பயணித்தாங்களோ அங்கெல்லாம் இந்த பழத்தை எடுத்துகிட்டு போய் பயிரிட்டாங்க, பெரிய பெரிய தோப்புகளை உருவாக்குனாங்க. அவங்களுக்கு அப்புறமா இந்த எலுமிச்சை பழத்தை பெரிய அளவுக்கு எடுத்துகிட்டு போனது யாருன்னா அது அரேபியர்கள். சொல்லப்போனால் அரேபியர்களுடைய குறிப்புகளில் தான் நமக்கு முதல்ல லெமன் அப்படிங்கிற வார்த்தையே கிடைக்கிது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இதை சிட்ரான் அப்படிங்கிற பேரில் தான் குறிக்கிறாங்க. அதனால் அது எந்த வகையான பழங்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாமல் போச்சு. ஆனால் லெமனுங்கிற சொல்லாடலுங்கிறது குஸ்டுஸ் அல் ரூமி அப்படிங்கிற அரேபிய ஸ்காலருடைய குறிப்பில் தான் நமக்கு முதல்ல கிடைக்கிது. அரேபியர்கள் லெமனை கொண்டாடி மகிழ்ந்தாங்க. அதை உணவுக்காக மட்டும் இல்லாமல் அழகுக்கான செடியாகவும் அவங்களுடைய தோட்டங்களில் உருவாக்கி மகிழ்ந்தாங்க. சொல்லப்போனால் இந்த பழக்கங்கிறது அதுக்கப்புறம் இந்தியாவில் உருவான முகல் காலகட்டம் வரைக்குமே தொடர்ந்துச்சு. அக்பர் அவருடைய தோட்டத்தில் அழகுக்கான லெமன் செடிகளையே உருவாக்கி மகிழ்ந்தாருன்னு அக்பர் நாமாவில் நமக்கு குறிப்புகள் கிடைக்கிது. அரேபியர்கள் இந்த பழத்தை லெமான் இல்லைனா லைமோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோடைய வேர் சொல்லுங்கிறது பெர்ஷிய மொழியில் இருக்கக்கூடிய லிமோ அப்படிங்கிறதுலேருந்து வருது. இதிலிருந்து தான் இங்கிலீஷில் இப்போ பயன்பாட்டில் இருக்கக்கூடிய லெமன் அப்படிங்கிறது உருவாச்சு. ஆனால் அதே சமயத்தில் இந்த லெமன் அப்படிங்கிறதே தமிழ் சொல்லிலிருந்து வந்தது தான் அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைப்பாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எலுமிச்சைக்கு ஏன் எலுமிச்சைங்கிற பேர் வந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்ல. எலுமிச்சைக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னா எலி இருக்குல்ல, எலி இது எல்லா பழத்தையும் போய் கடிச்சிடும், போய் கொறிச்சு வச்சிடும். ஆனால் எலுமிச்சையை மட்டும் அது தொடாது, அதோட வாசனை கூட அதுக்கு ஆகாது. அதனால் எலி மிச்சம் வச்ச பழம் அப்படிங்கிறத குறிக்கிற விதமாக தான் அதுக்கு எலுமிச்சை பழம் அப்படிங்கிற பேரே வந்துச்சு. இப்போ நீங்கள் டென்ஷன் ஆகி கீழே கெட்ட வார்த்தையில் கமெண்ட் பண்ண ஆரம்பித்த மாதிரி தான் இந்த செய்தியை படித்தப்போ நானும் டென்ஷன் ஆனேன். இது மாதிரி தான் பல கருத்துகள்ங்கிறது இன்டர்நெட்டில் ஃபுல்லாக உலவிக்கிட்டு இருக்கு. ஆனால் அது உண்மை இல்லை. எலுமிச்சைக்கான பேருங்கிறது எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிறத லாஜிக்காக யோசித்தோன்னா அந்த வார்த்தையை உடச்சி பார்க்கும்போது நமக்கு ஓரளவுக்கு அர்த்தங்கிறது விளங்குது. இந்த எலுமிச்சை அப்படிங்கிற சொல்ல ரெண்டாக உடைக்க முடியும். எல் மிச்சம் அப்படிங்கிறத எலுமிச்சை அப்படின்னு ஆச்சு. இந்த எல் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு ஒளி கதிரவன் அப்படிங்கிற பொருள் வரும். அதே மாதிரி மிச்சம் அப்படிங்கிறது குறைவானதை மட்டுமே குறிக்காது, அதிகமானது அப்படிங்கிறதையுமே குறிக்கும். சூரியன் மாதிரி அதிக நிறம் உள்ள ஒரு பழம் அப்படிங்கிறத குறிக்கிற விதமாக தான் இதுக்கு எல் மிச்சம்ங்கிறது வந்து அது எலுமிச்சைன்னு ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு கருத்து என்னென்னா மிசை அப்படிங்கிற சொல்லுக்கு உணவு அப்படிங்கிற பொருள் வரும். எல் மிசை அப்படிங்கிறது சூரியன் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பழம், ஒரு உணவு அப்படிங்கிறத குறிக்கிற விதமாக எல் மிசைங்கிறது வந்திருக்கும், அதுதான் எலுமிச்சை அப்படின்னு மாறுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எல்லுங்கிறதுல சூரியன்கிற பேர் அடிபடுது இல்லையா, அதே மாதிரி எல்லினான் அப்படிங்கிறதும் கதிரவனை குறிக்கும், சந்திரனை குறிக்கும். இந்த எல்லினான் அப்படிங்கிற அந்த சொல்லு தான் அதுக்கப்புறமா அரபிக்கில் லெமான்னு மாறிச்சு, அங்கேருந்து லெமன்னு வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அரேபியர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஏகப்பட்ட வணிக தொடர்புகள் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பல உணவு தொடர்களில் பார்த்துருக்கோம். அதனால் இந்த வார்த்தையுடைய மூலச்சொல்லுங்கிறது இங்கேருந்து போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் அதை உறுதி செய்கிறதுக்கான தரவுகள் நம்மகிட்ட இல்லை. அரேபியர்கள் கிட்டேருந்து ஐரோப்பியர்களுக்கு இந்த லெமனுடைய அறிமுகம்ங்கிறது போச்சு.
குறிப்பாக ஸ்பெயின் நாட்டில் இஸ்லாம் அதிகமாக பரவி இருந்தப்போ அதிகமாக லெமனை பயிர் செஞ்சு பயன்படுத்தியிருக்காங்க. அங்கேருந்து அதிகமான அளவுக்கு ஐரோப்பா முழுக்கவுமே லெமனுடைய பயன்பாடுங்கிறது பரவ ஆரம்பிச்சது. லைமையும் எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அங்கே இருந்து அமெரிக்க கண்டத்துக்கு கொலம்பஸ் மூலமாக இந்த லெமனுங்கிறது போய் சேர்ந்துச்சு. அங்கே அதுக்கப்புறமா இது பெரிய அளவுக்கு பயிரிடப்பட ஆரம்பித்தது. சொல்லப்போனால் லெமனுங்கிறது சீ ட்ராவலில் வாமிட் வராமல் வைக்கிறதுக்கு உதவும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதே அவங்க தான். இங்கேருந்து போன ஸ்பானியர்ஸ் அதிகமான அளவுக்கு லெமனை ஏற்றிட்டு போனப்போ அவங்களுக்கு இந்த சீ சிக்னஸ்ங்கிறதே ஏற்படலை. இதை ஏற்றிட்டு போகும்போது சீ சிக்னஸ் ஏற்படலைப்பா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி லெமனுங்கிறது இதுக்கு யூஸ் ஆகுதுங்கிறத அவங்க கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்காவில் இந்த லெமன் செடிகள் வளரக்கூடிய தோதான கிளைமேட் இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த லெமன் பயிர் செய்யப்பட்டுச்சு. அங்கே பெரிய அளவுக்கு வளர ஆரம்பிச்சது. பெரிய அளவுக்கு வளர ஆரம்பிச்சதுன்னா லெமனே பெருசாக வளர ஆரம்பிச்சு. நம்ம ஊரில் லெமன்லாம் இவ்வளோ தான் இருக்கும், ஆனால் அவங்க ஊரில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு பெருசாக லெமன் இருக்கும். இப்படி பல வகையான லெமன்கள் உலகம் முழுக்கவுமே உருவாக ஆரம்பித்தது. லெமனுடைய பயன்பாடும் அமெரிக்க கண்டம் முழுக்கவுமே குறிப்பாக யூஎஸில் பெரிய அளவுக்கு உபயோகப்பட ஆரம்பித்தது. இது எந்தளவுக்கு ப்ராப்ளம் ஆச்சுன்னா யூஎஸில் குழந்தைகள்லாம் பாக்கெட் மணியை சம்பாதிக்கிறதுக்கு குட்டியாக கடை அமைச்சு லெமன் ஜூஸுங்கிறத லெமனேடுன்னு சொல்லி விற்று சம்பாதிப்பாங்கன்னா பார்த்துக்காங்க. ஆனால் அங்கே பாக்கெட் மணி தானே சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே லெமனை வச்சு ஏகப்பட்ட பிஸ்னஸ்ங்கிறது இந்தியா மாதிரியான ஆசிய நாடுகளில் பெரிய அளவுக்கு கல்லா கட்டிகிட்டு இருந்துச்சு. புரியலையா? புரிய வைக்கிறேன். லெமனுங்கிறத ஜூஸ் போட்டு ஏன் சாப்பிட்றீங்க, மற்றவங்கள ஜூஸ் ஆக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான மூட நம்பிக்கைகள்ங்கிறது லெமனை சுற்றி உருவாக ஆரம்பிச்சது. எலுமிச்சை அப்படிங்கிறது ஆதியிலிருந்தே பல மத நம்பிக்கைகளோட ஒன்றா ஐக்கியப்பட்டு தான் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா செல்வத்துடைய அதிபதியாக கருதப்படக்கூடிய குபேரன் கையில் எலுமிச்சை தான் இருக்கும். அதனால தான் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் தண்ணியில் எலுமிச்சை பழத்தை போட்டு வச்சுருப்பாங்க. அது அதிர்ஷ்டத்துக்கு மட்டும் இல்லை, செல்வம் அப்போ தான் வந்து சேரும் அப்படிங்கிற நம்பிக்கையில். இந்த பழக்கங்கிறது ஜெயின மதத்துலேயுமே இருக்குது. அங்கேருந்து தான் குபேரனுக்கும் எலுமிச்சைக்குமான இந்த தொடர்புங்கிறது இந்து மதத்தில் உருவாச்சு. எப்படி இந்து மதத்துக்கும் ஜெயின மதத்துக்கும் கனெக்ஷன் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே இந்தியர்கள் இந்துக்களா அப்படிங்கிற நம்மளுடைய சீரீஸில் தெளிவாக பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க போய் கண்டிப்பாக பாருங்கள். இந்தியாவில் மட்டும் இல்லை, சீனா ஜப்பானில் கூட எலுமிச்சை வச்சு ஏகப்பட்ட நம்பிக்கைகள் இருக்குது. உதாரணத்துக்கு சீனாவில் புத்தாஸ் ஹேண்ட் அப்படிங்கிற ஒரு சிட்ரஸ் பழம் இருக்குது. பார்க்குறதுக்கு கைகள் நீண்ட மாதிரியான அமைப்போட அந்த சிட்ரஸ் பிளான்ட்டுங்கிறது இருக்கும், அந்த லைம் பழங்கிறது இருக்கும். அந்த பழத்தை தான் புத்தருக்கு காணிக்கையாக படைக்கக்கூடிய வழக்கங்கிறது சீனர்கள்கிட்ட இருக்குது. அப்படி கடவுளோடு சார்ந்து இருக்கிறதுனால கோயிலுக்கு போனால் கண்டிப்பாக எலுமிச்சை வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விதியாகவே இருக்குது. அது எலுமிச்சைக்கு ஒரு நல்ல பிஸ்னஸாக மாதிரி இருக்குது. ஆனால் எலுமிச்சைக்கு அப்படி நடக்கக்கூடிய பிஸ்னஸை விட வேறு வகையில் தான் அதிகமான பிஸ்னஸ் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ஒருத்தனுக்கு செய்வனை செஞ்சு செஞ்சு விடுறதுக்கு ஆவியங்களை கண்டுபிடிக்கிறதுக்கெலாம் அந்த எலுமிச்சை தான் பயன்படும் அப்படிங்கிறது எப்போ உருவாக ஆரம்பிச்சதோ அதை வச்சு ஏகப்பட்ட பிஸ்னஸ்ங்கிறது எலுமிச்சை பழத்தை வச்சு உருவாக ஆரம்பிச்சது. கடவுள் நம்பிக்கை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களில் இந்த எலுமிச்சை சம்மந்தப்பட்டிருக்குங்கிறது வேறு விஷயம். அதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கையை சார்ந்த விஷயம் அது. தாராளமாக அதை பயன்படுத்துகிறவங்க பயன்படுத்திக்கலாம். இது ரெண்டாவதுக்கு பிழிஞ்சி வெறுந்துள்ள விளக்கனையை ஊற்றி திரி வச்சு நான் பொருத்தி வைப்பலாம், இவங்களுக்கு நோகாமல் கொண்டு தண்ணியில் விட வளர்க்கலாம். ஆனால் நமக்கு செய்வனை செஞ்சுட்டாங்களோ அப்படின்னு வாசலில் இருக்கிற எலுமிச்சையை பார்த்தெல்லாம் பயந்துக்கிட்டு உங்களை நீங்களே ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்காதீங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் அது லாஸு, நமக்கு ஒரு எலுமிச்சை லாபம். எடுத்து ஜூஸை போட்டு தாராளமாக சாப்பிடுங்க, ஒன்றும் ஆகாது. எலுமிச்சை அந்த அளவுக்கு ரொம்ப ஹை டிமாண்டான ஒரு பழங்க. சம்மர் டைம்லலாம் எலுமிச்சோடைய விலை எவ்வளோ தூரம் போகும் தெரியுமா? செய்தியெலாம் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழத்தோட விலை ரொம்ப கிட்டுக்கிட்டுன்னு உயர்ந்துருச்சுன்னு போகிற அளவுக்கு எலுமிச்சை பழம் அவ்வளோ டிமாண்டுங்க. கிடைச்ச வரைக்கும் லாபம்னு எடுத்து ஜூஸை போட்டு அடிங்க. ஆனால் எலுமிச்சை சார்ந்து இவ்வளோ மத நம்பிக்கைகள் மூட நம்பிக்கைகள்லாம் இருக்கிறதையும் தாண்டி இந்தியாவிலேயே லெமன் சிட்டின்னு கொண்டாடப்படக்கூடிய ஒரு நகரம் எங்கே இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புளியன்குடிங்கிறது லெமன் சிட்டி அப்படின்னு அன்பாக அழைக்கப்படுது. ஏன்னா எலுமிச்சை சாகுபடியை வச்சே பெரிய அளவுக்கு வளர்ந்த ஒரு நகரம் அந்த புளியங்குடி. எந்த அளவுக்கு அங்கே எலுமிச்சைங்கிறது முக்கியத்துவமான ஒன்றா இருக்குன்னா எலுமிச்சைக்குனே தனியாக அங்கே ஒரு சந்தைங்கிறது செயல்படுது. எப்படி இந்த மீன் சந்தை நாட்டுக்கறி சந்தையெல்லாம் இருக்கிற மாதிரி அங்கே எலுமிச்சைக்குன்னு ஒரு சந்தை இருக்குது. அந்த சந்தையிலேருந்து தான் வார வாரம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற நகரங்களுக்கு ஆந்திரா கேரளா மாதிரியான மற்ற மாநிலங்களுக்கு அவங்களுடைய எலுமிச்சையை அனுப்பிக்கிட்டு இருக்காங்க புளியங்குடியை சேர்ந்த விவசாயிகள். இன்னும் சொல்லப்போனால் புளியங்குடியை சேர்ந்த அந்தோணி சாமி தான் புது ரக எலுமிச்சையை உருவாக்குனார்.
வழக்கமாக எலுமிச்சை பழங்கிறது அதிலிருந்து ஈல்டு கிடைக்கிறதுக்கு 5 வருஷம் ஆகும். ஒரு மரத்தை நம்ம நட்டோம்னா அந்த மரத்துலேருந்து எலுமிச்சை நமக்கு கிடைக்கிறதுக்கு 5 வருஷம் ஆகும். ஆனால் 2 வருஷத்துலேயே அந்த மரத்துலேருந்து எலுமிச்சை எடுக்கக்கூடிய ஒரு புதிய ரகத்தை அந்தோணிசாமி உருவாக்குனார். அவருக்காக அப்துல் கலாம் காலத்தில் அவருக்கு தேசிய விருதே கிடச்சிது. ஆனால் இந்திய நிலப்பரப்பில் பிறந்த இந்த எலுமிச்சை பழத்தை அடிப்படையாக வச்சு இன்றைக்கி நமக்கு மூட நம்பிக்கைகள் மட்டும்தான் மிச்சமாக இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் மற்ற நாடுகளில் இந்த எலுமிச்சை பழத்துடைய அறிவியல் குணங்கள் அடிப்படையாக வச்சு ஏகப்பட்ட ஆராய்ச்சிகள் நடக்குது. ஏன்னா அதில் சிட்ரஸ் ஆசிட் அதிகமாக இருக்குது, விட்டமின் சி அதிகமாக இருக்குது, கால்சியம் கண்டென்ட்டுங்கிறது அதிகமாக இருக்குது. இதையெல்லாம் அடிப்படையாக வச்சு அதில் மருந்துகள் உருவாக்குறதுக்கும் வேறு பல ஆராய்ச்சிகளும் இந்த லெமனை அடிப்படையாக வச்சு நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரியான ஆராய்ச்சிகள் மறுபடியும் இங்கேயும் தொடங்கப்படணும். ஏன்னா இங்கே அதோடைய மருத்துவ குணங்களை பதிவு செஞ்சுருக்காங்க ஆரம்பத்தில், அதுக்கப்புறம் காணாமல் போயிட்டாங்க. மறுபடியும் இங்கே அதிகமான அளவுக்கு இந்த லெமன் மாதிரியான மற்ற பழங்களை எடுத்து வச்சு ஆராய்ச்சிகள் நடந்தால் நல்லாயிருக்கும். சரி, ஓகே பிக் பாஸ், இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுவும் லெமன் ஜூஸை விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். புதுசாக எங்களோடய யூடியூப் பக்கத்துக்கு வந்ததுங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமைக்கிறீங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஃபேஸ்புக்கில் மட்டும் ஃபாலோ பண்ணாதீங்க, எங்களுக்கு மற்ற சோஷியல் ஹேண்டில்ஸும் இருக்குது, இன்ஸ்டாகிராம் அப்புறம் வந்து டெலாகிராம் இதிலெல்லாம் கூட இருக்கும். அதுலேயும் கண்டிப்பாக எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதில் தான் நாங்கள் வந்து புது புது அப்டேட்ஸ்லாம் நாங்கள் தருவோம். அதே மாதிரி நமக்கு தனியாக ஒரு வெப்சைட்டை ஆரம்பிச்சிட்டோம், bcubers.com. அதில் முதல் சீரீஸாக இந்தியர்கள் இந்துக்களா அப்படிங்கிற கண்டென்ட் வந்து நம்ம போட்டிருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் வரப்போகுது, ரெடியாக இருங்க. அடுத்து இன்னொரு கதையோடு உங்களை வந்து பார்க்குறேன். ஓகே பாய் ஜான். அந்த இன்னும் லெமன் ஜூஸ் இன்னும் வந்து சேரல, என்ன கதை? 1 hour கொடுத்துடுவேன், நம்ம பாடியில் லிக்விட் ஏற்றுக்கிட்டே இருக்கணும். மலை எவ்வளோ அருமையாக ஆறுதலாக பேசுகிறப்பா நீ.